மனிதர் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு காரியத்துல ஈடுபடும் போது அதை செய்யும் போது அதுல வெற்றி கிடைச்சிருச்சுன்னா அதுல அவங்க ஏற்பட்ட தவறுகள் சிரமங்கள் எல்லாம் மறந்துடுவாங்க. அந்த ஜெயிச்ச விஷயத்துல பாத்தீங்கன்னா அவங்க சந்தோஷத்துல அதுலயே கழிக்கிறதுனால அவங்க செஞ்ச தவறுகள் இதெல்லாம் மறந்து போறதுக்கு வாய்ப்பு. தெருவில் அவங்க வெற்றி அடைஞ்ச அந்த காரியங்கள்லயே அவங்களுக்கு ஈடுபாடுகள் குறைய ஆரம்பிச்சிடும். டக்குன்னு கிடைச்ச வெற்றி வந்து பாத்தீங்கன்னா அது அவ்வளவா மதிப்பு குறையிறது வாய்ப்பு இருக்கு. ஒரு இலக்கை நோக்கி போகும்போது அதுல ஏற்படுற தடைகள் தவறுகள் என்ன தப்பு பண்ணிருக்கோம் எதை செய்யக்கூடாது எதனால நம்ம வீழ்ச்சி அடைஞ்சோம் இப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஒன்னும் நம்ம சரி செஞ்சு அதை செஞ்சு பார்த்துட்டு அதுல நம்ம வெற்றி கிடைக்கலனாலும் நம்ம என்ன தப்பு பண்ணும் அப்படின்றத திருப்பி செய்யாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதுல இருக்கு. அததான் சொல்றாங்க, ஊட்டச்சத்து ஆனாலும் புழுக்கட்டை வந்தாலும் சரின்னு சொல்லி நகைச்சுவையா முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஊட்டச்சத்துல நாம வேக வைக்கிற கொழுக்கட்டை பாத்தீங்கன்னா ஒட்ட ஒட்டையா இருந்தாலும் அதுல கொழுக்கட்டை வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம ஒரு லட்சியத்தை அடையும் போது அதுக்கு நோக்கி போகும்போது சில இன்னல்கள் இதெல்லாம் வந்தாலும் அதன் மூலமா கிடைக்கிற நமக்கு நலன் வந்து நமக்கு நன்மை பயக்கும். இந்த பழமையில சொல்றாங்க, ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல். ஊட்டச்சத்து ஆனாலும் கொழுக்கட்டை வந்தால் சரி. அடுத்த பழமொழி பாத்தீங்கன்னா இருக்கிறது